கௌதம், சீக்கிரம் தொடங்க, ரொம்ப நேரம் ஆகுமா? இரு வித்யா, மந்திரம் சொன்னா திறக்கிறதுக்கு இது என்ன மாயஜால கதவை ட்ரை பண்றேன்ல. சில யாராவது வந்துட்டு போறாங்க, கொஞ்சம் சீக்கிரம். ஓபன் அடிச்சு பாரு வித்யா. என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்கற வித்யா? நான் தான் கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா, நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இப்படி பண்ணீங்க? இல்ல, ஒரு சின்ன விஷயத்த கிளியர் பண்ணிக்க வேண்டியது இருந்தது. அதான், நீங்க இல்லாத நேரத்துல உங்க ரூமுக்கு வர வேண்டியதா ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்கம்மா. என்ன பண்ணன்னு நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. சாரிம்மா, சத்தியமா இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வித்யா வர சொன்னா அதான். கௌதம், நான் தான் சொன்னேன், நம்ம உன திருட வரலல. வேற எதுக்காகமா வந்தீங்க? சொல்றேன் அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கும் அசோக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அவரை பார்த்தோன்னே நீங்க அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? எனது நானா? இல்லையே, எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, முதல்ல நீங்க வெளியில போங்க. நாங்க இல்லாதப்போ உங்களுக்கு இங்க என்ன வேலை? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டம்மா, ஆனா அதுக்கு இன்னும் பதில் சொல்லல நீங்க. அம்மா கேட்ட கேள்வி கூட தான் உங்ககிட்ட இருந்து பதில் இல்ல. ரெண்டுமே ஒரே விஷயம்தான் சார். இவங்க அசோக்க பார்த்து ஏன் இப்படி தவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என் மனசுல பட்டது ஒரு வேலை சரியா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம், அதனாலதான். வித்யா, நீ முதல்ல வெளியில போ. தண்டபாணி, நான் வெளியில போற நேரத்துல ரூம பூட்டி வைங்க. சரிங்கம்மா. சினிமே பூட்டினாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எது எதிர்பார்த்து வந்தனும் அது எனக்கு கிடைச்சிருச்சு. ஏய் வித்யா, இப்ப வரைக்கும் நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டு இருந்தேன், இனிமே அத்தைன்னு கூப்பிடலான்னு நினைக்கிறேன். போதுமா?
அத்தை அத்தை எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு நல்லது கூட செய்யல, ஆனா வித்யா தான் என் கண்ணை திறந்தா. எனக்கு அதுக்கப்புறம் என்னோட அம்மா கிடைச்சாங்க, தாத்தா கிடைச்சாரு, என்னோட தம்பி கிடைச்சான், இப்போ நீங்களும். பதினாறு வருஷம்டா பிள்ளைங்க முகத்தை கூட பார்க்காம இப்படி கண் காணாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அசோக் இங்க அட்மிட் ஆனப்போ நீ அவன் கூட வந்தப்போ உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தப்பவே எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தது. அவன் பேரு அசோக்னு தெரிஞ்சப்போ அப்பவே நீங்க கேட்டிருக்கலாம்ல. இப்ப கூட நான் வந்து இந்த பேச்சு எடுத்த வரைக்கும் பயமா இருக்கு வித்யா. இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைங்களோட என்ன சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஆண்டவர் இப்பவும் ஒரு செக் வச்சுதான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க சொல்றான். என்ன என் வயித்துல பிறந்தவ நான் இருக்கிற இடத்திலேயே சுய நினைவு இல்லாம இருக்கிறப்ப கூட வாய் நிறைய மகனேன்னு கூப்பிட வக்கல்லாம போயிடுச்சுடா. நான் அசோக்க வளர்த்ததை விட உன்ன வளர்த்தது தாண்டா ஆதிகம். நீ உங்க அம்மா கிட்ட இருந்ததை விட என்கிட்ட இருந்த நாள்தான் ஆதிகம். அவனை விட நீ பெரியவனா இருந்தாலும் என் உயிர்ல ஒரு பாகம் தாண்டா நீயும். உன்ன கூட மகனேன்னு கூப்பிட்டு கட்டி பிடிச்சு கதற முடியாம அந்த ஒரு வார்த்தையால என்ன கட்டி போட்டுட்டாண்டா அந்த சேட்டு. அம்மா அழாதீங்க, இனிமே நீங்க அழக்கூடாது. உங்களுக்கு இப்ப ரெண்டு பிள்ளைங்களும் கிடைச்சிட்டாங்க, எங்களுக்கும் ரெண்டு தாயும் கிடைச்சிட்டாங்க. இந்த சந்தோஷத்தை எந்த சேட்டாலையும் ஒன்றும் பண்ண முடியாதா. நான் இருக்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், யாராலையும் எதுவும் பண்ண முடியாதா. நான் இருக்கம்மா. ஏண்டா மாப்பிள்ள, கல்யாண பையன் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, நீ கல்யாணத்துக்கு வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு, உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம நான் வந்து நின்னேன்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களாடா மாப்பிள்ள. நீ சம்பந்தத்தோட வந்தாலும் உன்னை அப்படித்தான் பார்ப்பாங்க. சம்ம மூடிட்டு பாரியா. அவங்க எதுக்கு வாயை கொடுக்குற, நீ
இது வரைக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கு அவன் ஒழுங்கா பதில் சொல்லிருக்கான? ஏடா குடும்பம் ஏதாவது சொல்லுவான். இவ்வளவு தூரம் வந்துட்டீல்ல, அப்புறம் என்ன உனக்கு மரியாதை? போ, பிடிச்சிருப்பா. ஐ லைக் யூ. போட முதலாளிக்கு எல்லா விதத்திலையும் சுத்தி சுத்தி பயங்கர டைட்டா க்ளோஸ் ஆயிட்டாங்களே, அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு வராம இருந்தா எப்படி முதலாளி? என்ன மச்சான்? எனக்கும் ஒண்ணும் புரியல மச்சான். வான்னு சொன்னாங்க, வந்துட்டேன். பாத்தியா, இதுதான் பெரிய மனுஷன் கலவி. சரி வாங்க, போலாம். வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பார்த்தது நைஸா எஸ்கேப் ஆயிட்டா? எப்படி உங்ககிட்ட நான் பேசணும்? என்னங்க வேணும்? ஏமா, பெரிய மனுஷங்க தான் நீங்க. நிச்சயமான ஒரு கல்யாணத்தை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி யாராச்சும் இப்படி நிறுத்துவாங்களா? என் தங்கச்சி இத சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். ஏமா அப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம்? இத பாருங்க, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க வீட்டு பொண்ணு ஜாதகம் சரியில்லைங்க.
அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஜோசியர் சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல என்னங்க இருக்கு? வாயில தான் வந்துரு போகுது. எங்க உன் பிள்ளை? கூப்பிடுங்க அவனை, நானே கேக்குறேன். அண்ணே எங்க அண்ணா போய் தொலைஞ்ச நீ? என்னமா வாயா, இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் நீதானே? விசாலம் என்ன சொல்றாரு இவரு? ஏன் நான் என்ன பேசுறேன் உனக்கு எதுவும் தெரியாதாக்க? பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். யோ, உங்க வீட்டு பையன் தான் எல்லார் எதிர்க்கையும் ஓப்பனா எங்க வீட்டு புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்ல, அப்புறம் யார கேட்டியா கல்யாணத்தை நிப்பாட்டீங்க? ஒரு பொண்ணு வாழ்க்கைனா உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு. எங்க அந்த வெற்றி? கூப்பிடு அவனை. என்ன இதெல்லாம் வானே போலாம். நீ சுமாருமா, ஒவ்வொரு தடையும் இவங்களோட பெரிய ரோதனையா போச்சு. என்ன இவங்க பிள்ளைக்கு பெரிய கிரேடு வந்துருச்சு, தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. கிரேடு வந்துருச்சு, நாங்க ஒன்னும் தலைமையில தூக்கி வச்சு ஆடலைங்க. கேடு வந்துட கூடாதுன்னு தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றோம். பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டோமா? கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவேன் பாத்துக்கோ. ஐயோ அண்ணே வேணே, சொன்னா கேளு வானே. அச்சா என்ன பிரச்சனை, என்னாச்சு? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாப்பிள. இந்த அம்மா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னப்போ அன்னைக்கே இவங்களை ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இவங்க பையனுக்கு போனை போட்டு வர சொல்லியிருக்கணும். என்ன ஆட்டம் காட்டுறாங்களா? ஆட்டம் அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்துடுறேன் லக்ஷ்மி. அண்ணே புரிஞ்சுக்காம பேசாதண்ணே, பொது இடத்துல வந்து நம்ம குடும்ப பிரச்சனை எதுக்குன்னே பேசணும். என்னம்மா நீ, பொது இடமாவது கல்யாணமாவது இந்த தரித்திரம் பிடிச்ச கும்பல எங்க பார்த்தாலும் உதைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ என்னனே இது? மச்சான் வேணாம், சும்மா இருங்க. உதைப்பீங்க உதைப்பீங்க. நீங்க உங்க திமிர காட்ட முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்க கைய என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? அண்ணே என்னன்னு பாத்துக்கிட்டு பேசாம இருக்க? அதானே, யோ நீ பட்டணத்து பொல்லாதவனா? நான் பட்டி காட்டு பொறுக்கியா? சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்த வேற மாதிரி ஆயிரும். பி கேர்ஃபுல். என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? மச்சான் வேண்டாம், மச்சான் ப்ளீஸ் வேண்டாம். சொன்னா கேளுனே, வேண்டானே. இதுக்கு வயது பேசிட்டு இருக்க. ஹலோ சார், என்னங்க நடக்குதுங்க? மனுஷனாடா நீயே? நீ நல்லவன், சின்ன வயசுலயே பெரிய மனுஷ தரமா நடந்துக்கிறேன்னு சந்தோஷப்பட்டா. நீயும் இந்த கேடு கட்ட கும்பல சேர்ந்தவன் நிரூபிச்சிட்டேல. என்னங்க சொல்றீங்க, என்னதுக்கு திட்டுறீங்க? வாய் மூடுறா. நீ தாண்டா எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. உங்க அம்மா வந்து ஜாதகம் சரியில்லை, மண்ணாங்கட்டி சரியில்லை, அது இதுன்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஆடுறவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ அதான் பிரச்சனையா சார்? தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை பத்தி பேசிப்போம். அதெல்லாம் முடியாதுரா, எனக்கு இப்ப ரெண்டு லோனு தெரிஞ்சாகணும். யாரா அந்த ஜோசியரு? ஜாதகம் சரியில்லைன்னு சொன்ன அந்த உத்தமனை கொண்டு வந்து நிப்பாட்டா. நான் எங்க ஜோசியரையும் கூட்டு வர்றேன், ரெண்டு பேத்தையும் பொருத்தம் பார்க்க சொல்லுவோம். நாங்க எதுக்குங்க உங்க வீட்டு ஜோசியரை வந்து பார்க்கணும்? எங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட தான் நாங்க போவோம். அவர் என்ன சொல்றாரோ அதத்தான் நாங்க கேப்போங்க. ஏமா கொஞ்சம் வாய் முடிச்சுமா இருக்கியா? டேய் என்னடா இதெல்லாம்? பொது இடத்துல தேவையில்லாம எங்க கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்ட கேளுறா, அதை விட்டுட்டு எங்களை போய் அமைதியா இருக்க சொல்லு. எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? உங்களெல்லாம் தொலைச்சுக்கிட்டா விட மாட்டேன் பண்ணாடைகளா. சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கல்யாண வீட்டில் இந்த பிரச்சனை பற்றி பேச வேணாம். முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்கள் வீட்டு பொண்ணு பிரச்சனை பற்றி பேசிக்குவோம். சார் ஏன் மேலே சத்தியம் சார்? பத்தலான எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேன் சார். என்ன இது சார்? தயவு செஞ்சு நம்புங்க சார். சார் அப்புறமா பேசிக்கலாம் சார். ஏமா வாமா. நீ
இங்க வா கொஞ்சம். நானா? உன்னதான். போமா. சரி போ. கொஞ்ச